வெல்கம் டு லாங்குவேஜ் மிஷன். சைக்காலஜியில் இருக்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் என்ற பாடத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கால்டன் எனும் அறிஞரின் மரபுநிலை பகுப்பு விதி கூற்றுப்படி, மரபுக்கூறுகள் ஒரு குழந்தையின் பெற்றோர், அக்குழந்தையின் தாத்தா பாட்டி, அக்குழந்தையின் கொள்ளுத்தாத்தா கொள்ளுப்பாட்டி ஆகியோரது மரபொழி கூறுகளை பொறுத்து அமையும். கட்டார்ட், டக்டேல், கார்ல் பியர்சன் ஆகியோர் தங்களது ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் மனித வளர்ச்சியில் மரபுநிலை முக்கிய பங்கு வகிக்கிறது என கண்டுள்ளனர். கேண்டல், லிப்டன் ஆகியோர் தங்களது ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் மனித வளர்ச்சியில் சூழ்நிலை முக்கிய பங்கு வகிக்கிறது என கண்டுள்ளனர். ஒரு நபரின் வளர்ச்சி அவர் சூழ்நிலையுடன் இடைவினை புரிவதால் ஏற்படுகிறது என்று எரிக்சன் என்ற உளவியல் அறிஞர் கூறுகிறார். குழந்தைகளின் அறிந்து கொள்ளல், அதாவது புரிந்து கொள்ளுதல் மற்றும் சிந்தனை எவ்வாறு வளர்ச்சியடைகிறது என்பதை முதலில் முறையாக ஆராய்ச்சி செய்து தீர்மானித்தவர் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த உளவியல் அறிஞர் ஜின் பியாஜே என்பவராவார். உளவியலுக்கு அறிவியல் அந்தஸ்து அளிப்பது பரிசோதனை முறையாகும். மனிதன் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைவது மரபுநிலை மற்றும் சூழ்நிலை, இவ்விரண்டும் அவசியமானது என்பதை பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் வலியுறுத்துகின்றன. ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கும் அவனது நடத்தைக்கும் முக்கிய காரணிகளாக இருப்பவை மரபுநிலை மற்றும் சூழ்நிலை. மரபின் பங்கு குழந்தை பிறந்த உடனேயே முடிந்துவிடுகிறது. இருந்தாலும் கூட மரபு குணங்களை ஒருவனின் வளர்ச்சி பருவத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகளுக்கு அடிப்படை வித்தாக அமைகிறது. சூழ்நிலையின் பங்கு பிறந்தது முதல் இறக்கும் வரை ஒருவனிடம் ஏற்படும் வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் பெரிதும் காரணமாக அமைகிறது. மரபு என்பது உடலியல் சார்ந்தது, சூழ்நிலை என்பது உளவியல் சார்ந்தது. வளர்ச்சி மரபினால் தீர்மானிக்கப்படுகிறது, முன்னேற்றம் சூழ்நிலையுடன் தொடர்புடையது. குமர பருவத்தினர் இப்பருவத்தில்தான் தங்களது வயதை ஒத்த பிறருடன் எதிர்பாராமல் சுதந்திரமான ஆழ்ந்த நட்பு கொண்டு தங்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் மனநிறைவு கொள்கின்றனர். பிறப்பில் தோன்றிய தனித்த பண்புகளின் ஒட்டுமொத்த நிலை மரபு நிலையாகும். பெண்ணின் சினைமுட்டை ஆணின் விந்தணுவை போன்று 8500 மடங்கு பெரியது. ஒத்த இயல்பு ஒத்த இயல்பினை உருவாக்கும் என்று கூறியவர் ஆஸ்திரேலிய நாட்டு தாவரவியல் அறிஞர் கிரியர் ஜான் மெண்டல். ஒத்திருக்கும் விதி, ஓர் இனத்தின் வழித்தோன்றல்கள் அதே இனத்தை சார்ந்தவையாக இருக்கும். எனவே பிறக்கும் உயிரி பெற்றோர்களை ஒத்திருக்கும், இதனை ஒத்திருக்கும் விதி என்பர். குழந்தை அப்படியே அப்பாவை உரித்து வைத்துள்ளது, அம்மாவை உரித்து வைத்துள்ளது என கூறுவது வேற்றுமை விதி. ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கும் மரபு நிலையே வேற்றுமைக்கும் காரணமாக இருக்கிறது, இதுவே வேற்றுமை விதி எனப்படும். எடுத்துக்காட்டு, ஒரு தாயின் குழந்தைகளில் ஒருவன் நல்லவனாகவும் மற்றொருவன் தீயவனாகவும் இருப்பது. பின்னோக்க விதி, ஒரு தலைமுறையில் உள்ள பண்பு அடுத்த தலைமுறையில் குறைந்தோ மிகுந்தோ காணப்படும். சில மரபு கூறுகளில் பின்னோக்க நகர்வு நிகழ்கின்றது, இதனை பின்னோக்க விதி என்பர். உயரமான பெற்றோர்களின் குழந்தைகள் உயரம் குறைந்து காணப்படுவர். இப்பரம்பரையை சார்ந்தவர்கள் 2-3 தலைமுறைகளில் சராசரி உயர்த்தி அடைவர். காளிக்கா குடும்பங்களை ஆராய்ச்சி செய்த உளவியல் அறிஞர் HH கட்டார்டு, வளர்ச்சி என்பது ஒரு உயிரின் உருப்பெருக்கம், எடை, உயரம், அளவு அதிகரித்தலாகும். முன்னேற்றம் என்பது ஒரு உயிரின் உருவமைப்பில் ஏற்படும் மாற்றம், தொடர்ந்து ஏற்படும் மாற்றம், முதிர்ச்சி மற்றும் கற்றல் காரணமாக ஏற்படுவதாகும். உயிரியல் மரபுக்கூறுகள் பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு ஜீன்கள் வாயிலாக தானாகவே சூழப்படுகின்றன. ஜீன்களில் உள்ளவை டிஎன்ஏ எனும் ரசாயன பொருள் என தெளிவுபடுத்தியவர்கள் வாட்சன் மற்றும் கிரீக். சமூக மரபு என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக சூழலில் வாழ்ந்து கற்றுக்கொள்வதால் மட்டுமே பெற முடியும். ஜூக் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர்கள் டக்டேல் மற்றும் கார்ல் பியர்சன். என்னிடம் உடல் நலமுள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள், அவர்கள் எத்தகைய தன்மை உடையவர்களாக வளர வேண்டும் என்று முன்கூட்டியே கூறிவிடுங்கள் என்று கூறியவர் ஜேபி வாட்சன். ஒருவனுக்கு தரப்படும் கல்வியும் பயிற்சியும் அவன் வளரும் சூழ்நிலையும் அவனை உருவாக்குகின்றன என்று கூறியவர் ஜேபி வாட்சன். அயோவா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட சோதனை மரபு நிலையின் முக்கியத்துவத்தை கண்டறியப்பட்டது. ஒருவனை உருவாக்குவதற்கு மரபு நிலையை விட சூழ்நிலைதான் முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறியவர் ஜேபி வாட்சன். அறிவியல் அறிஞர்களை ஆராய்ச்சி செய்து சூழ்நிலையை அறிவியல் அறிஞர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறியவர் கேண்டல். ஒவ்வொரு உயிரணுவிலும் 23 ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. ஆண் உயிரணுவில் 23 ஜோடி குரோமோசோம்கள் XY குரோமோசோம்களாகும். பெண் உயிரணுவில் 23வது ஜோடி குரோமோசோம்கள் XX குரோமோசோமாகும். 23வது குரோமோசோம்கள் ஒரு குழந்தையை ஆண் அல்லது பெண் என்று உருவாவதற்கு காரணமாக அமைகின்றது. ஒரு ஆய்வில் 14 அனாதை குழந்தைகளை நல்ல சொல்லில் வளர்த்தபோது அவர்களது நுண்ணறிவு ஈவு கூடியது என
லிப்டன் கூறியுள்ளார். வளர்ச்சிசார் செயல்களை ஆராய்ந்தவர் ஹவிஹஸ்ட். ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்தபோது இவர்களுடைய நுண்ணறிவு ஈவு உறவு R=0.87. ஆனால் இவர்களை வெவ்வேறு சூழலில் வளர்க்கப்பட்ட போது நுண்ணறிவு ஈவின் உறவு R=0.75 ஆகும். சம வயதுள்ள எந்த வகையிலும் உறவில்லாத குழந்தைகளை ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட போது நுண்ணறிவு ஈவுகளின் உறவு R=0.25 ஆகும். ஆனால் இவர்களை வெவ்வேறு சூழலில் வளர்த்தபோது நுண்ணறிவு ஈவுகளில் உறவு இல்லை. மூதாதையர்களிடம் இருந்து தொடர்ந்து வழி வழியாக உடல் உள்ளப்பண்புகள் சந்ததிகளுக்கு ஜீன்கள் மூலமாக தரப்படுகிறது. இது மரபுநிலை எனப்படும். தனி மனிதனை உருவாக்குவதில் முக்கிய பங்கு மரபுநிலைக்கும் சூழ்நிலைக்கும் உண்டு. மீன் குஞ்சு பிறந்தவுடன் நீந்துகிறது, ஆனால் பிறந்த குழந்தையால் நடக்க முடியவில்லை. இதற்கு காரணம் குழந்தையின் உடல் உறுப்புகள் முதிர்ச்சி அடையாமல் இருப்பதால்தான். புகழ்பெற்ற அமலா கமலா இரட்டை சகோதரிகளின் ஆய்வு சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என கூறியவர் கார்ல் பியர்சன். மனித வளர்ச்சிக்கு காரணமாக அமைவது மரபுநிலை சூழ்நிலை என்பதை விட மரபுநிலையும் சூழ்நிலையும் மனிதனை உருவாக்குகின்றன. செப்பலோகாடல் செக்வன்ஸ் என்பது தலையின் கீழிருந்து ஏற்படும் வளர்ச்சியாகும். அதாவது தலையிலிருந்து ஆரம்பித்து உடலின் மற்ற பாகங்களில் ஏற்படும் வளர்ச்சியாகும். பிராக்சிமோ டிஸ்டல் செக்வன்ஸ் என்பது முதுகல் அதாவது மைய அச்சு வளர்ச்சி பெற்ற பின்னர் உடலின் பக்கவாட்டில் மற்ற பகுதிகளில் ஏற்படும் வளர்ச்சியை குறிக்கிறது. உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மனவெளிச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி போன்ற வளர்ச்சி செயல்கள் மனிதனின் ஒவ்வொரு பருவத்திலும் அதாவது குழந்தை பருவம், பிள்ளை பருவம், குமரப்பருவம், முதியோர் பருவம் அனைத்து பருவத்திலும் நிகழ்கிறது. கேள்வி கேட்கும் பருவம் குழந்தை பருவம், பிடிவாத குணம் சுயநலம் நிறைந்த பருவம் குழந்தை பருவம், கூட்டாளி குழு பருவம் பிள்ளை பருவம், போட்டிக்குரிய பருவம் பிள்ளை பருவம். சொன்னவர் யாருன்னா கில்பாட்ரிக். மனவெளிச்சிகள் புயலாய் வெளிவரும் பருவம் குமரப்பருவம். இதை கூறியவர் யாருன்னா ஸ்டான்லி ஹால். அடிப்படை மனவெளிச்சிக்கு எடுத்துக்காட்டு சினம், மகிழ்ச்சி, துயரம். புலன் உணர்ச்சியால் தூண்டப்படும் மனவெளிச்சி வலி, அருவறுப்பு, உறக்கம். வாழ்க்கையில் மூன்றில் ஒரு பங்கு அனைத்து வளர்ச்சி செயல்களும் நிரம்ப பெற்ற பருவம் குழந்தை பருவம். வளர்ச்சி காணும் பருவம் குமரப்பருவம். வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு குமரப்பருவம். புயலும் அலையும் நிறைந்த பருவம் குமரப்பருவம். நுண்ணறிவு அதிகமாக வளர்ச்சியறிதல் குமரப்பருவம். குழந்தையின் இரண்டாம் பிறப்பு குமரப்பருவம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.